வெல்கம் டு ரிசர்ச் சாப்பிடுங்க வீடியோஸ். சிக்கன் லெக் பீஸில் ஹெல்த்தியான சிக்கன் லெக் பீஸ் இன்னைக்கு செஞ்சு காட்ட போகிறோம். இந்த மசாலாலாம் போடாமல் ஹெல்த்தியான சிக்கன் லெக் பீஸ் எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம். கொத்தமல்லி ஒரு கட்டு, புதினா ஒரு கட்டு, கருவேப்பிலை அது ஒரு கட்டு எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஆஞ்சி தனித்தனியாக எடுத்து நம்ம வச்சுக்கலாம். இதோட பச்சை மிளகாய் காரத்துக்கு நம்ம மிளகாய்த்தூள்லாம் சேர்க்க போகிறதில்ல, கரம் மசாலா சேர்க்க போகிறதில்ல, நல்லா ஃப்ரெஷ்ஷான பச்சை மிளகாயா அது ஒரு 6 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இதோட இஞ்சி பூண்டு, இஞ்சி இது மாதிரி தோலெல்லாம் உரிச்சிட்டு அதையும், இஞ்சி கொஞ்சம் கூடையே வச்சுக்கோங்க, ஏன்னா நம்ம காரம் ஒன்றும் சேர்க்கல, அதனால் இஞ்சி கொஞ்சம் கூடுதலாகவே போட்டுக்கோங்க. இஞ்சி ஒரு துண்டு, நல்ல பெரிய துண்டு, பூண்டு வந்து பெரிய பூண்டாக இருக்கிறதுனால 5 பூண்டு போட்டிருக்கேன். ஒரு கை கருவேப்பில, ஒரு கை புதினா, ஒரு கை கொத்தமல்லி, இதோட பச்சை மிளகாய் ஒரு 6 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் காரத்துக்கு. நம்ம இதில் கரம் மசாலா மிளகாய்த்தூள்லாம் சேர்க்கல, அதனால் காரத்துக்கு பச்சை மிளகாய் மட்டும்தான். உப்பு, ஜீரகத்தூள் 1 ஸ்பூன் ஜீரகத்தூள், மிளகுத்தூள் 2 ஸ்பூன் மிளகுத்தூள், தேவையான அளவு மஞ்சத்தூள். இதோட டொமேட்டோ சாஸ் ஒரே 1 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க, ரொம்ப வேண்டாம், 1 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ். எல்லாத்தையும் நல்லா அந்த அரைச்ச மசாலாவோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கிளைமேட்டில் எனக்கு குரல் போயிடுச்சு, என்ன மாத்திரம் சாப்பிட்டாலும் சரியாக மாட்டேது, அதனால தான் வீடியோ லேட்டாக போடுறேன். இந்த மசாலாவோட இந்த சிக்கனை நல்லா மசாலா இந்த சிக்கனுக்குள்ளெல்லாம் நல்லா போகிற மாதிரி நல்லா மசாலாவை பரட்டி நல்லா ஒரு 2 ஹவர் 3 ஹவர் நல்லா ஊற வச்சுருங்க. ஊற வச்சு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருங்க. வச்சிட்டிங்கன்னா மசாலா நல்லா உள்ளே போயிட்டு நல்லா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சிக்கன் நல்லா ஊறிடுச்சு. இதுக்கு பட்டரில் ஃப்ரை பண்ணிங்கன்னா தான் இந்த டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்கள் ஆயிலில் பண்ணிங்கன்னா அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது. பட்டரில் பண்ணிக்கோங்க, ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும், செமையாக இருக்கும். பட்டர் நல்லா உருகி வரட்டும். ஆயிலில் சேர்த்தா நார்மலாக இருக்கும், பட்டரில் சேர்க்குறப்ப டேஸ்ட் வந்து கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க சிக்கனை இதில் ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியதுதான். ரொம்ப ஹெல்த்தியான சிக்கன் லெக் பீஸ் குழந்தைங்களுக்கு நார்மலாக கொத்தமல்லி சட்னி, புதினா சட்னி இதெல்லாம் குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. இது மாதிரி எல்லாத்தையும் அரைச்சி இது மாதிரி சிக்கனில் கலந்து குழந்தைங்களுக்கு ட்ரை பண்ணி கொடுத்தா சூப்பராக பிள்ளைங்க சாப்பிட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஏதாவது ஒரு வகையில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக குழந்தைங்களுக்கு இது மாதிரி ஹெல்த்தியானதை எப்படியாவது அவங்கள சாப்பிட வச்சிடறோம். அதுக்கு நம்ம எதை எதையாவது இது மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுக்க வேண்டியது. எப்பயும் ஆஸ் யூஷுவலே ஒரே மாடலில் ஒரே ஸ்டைலில் பண்ணிகிட்ருக்கதை விட இது மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் செய்கிறப்ப குழந்தைங்களும் அவங்களுக்கு தெரியாது, சூப்பராக இருக்குன்னு எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. என் பையன்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிட்டான், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குமா, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இதில் என்ன மசாலா போட்டிங்கன்னு கேட்டான். சொன்னால் சாப்பிட மாட்டான், அதனால் சொல்லலை நான். அவ்வளோதான், சூப்பராக சிக்கன் ஹெல்த்தியான சிக்கன் லெக் பீஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், இதோட டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு ப்ளீஸ் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோ பார்த்துட்டு எஸ்கேப் ஆயிடாதீங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஹெல்த்தியான சிக்கன் லெக் பீஸ் உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இப்போது சிக்கன் எப்படி நல்ல வெந்திருக்குன்னு பாருங்கள். நார்மலாக தான் நம்ம ஃப்ரையெல்லாம் பண்ணல, ஆயிலில் ஊற்றி நார்மலாக ஃப்ரை பண்ணி எடுத்தோம், தவாவில் போட்டு எடுத்தோம். ஆனால் எந்த அளவுக்கு அந்த சிக்கன் வெந்திருக்குன்னு நீங்களே பாருங்கள்.
நான் சாப்பிட்டு பார்த்தேன், செம்ம டேஸ்ட்டு வேறு லெவலு. தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.